ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க யஸ்விகர்ஷன் சத்யம் பேசுறேன். இன்னி விட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதிமுக முன்னாள் முதலமைச்சருமான இந்நாள் எதிர்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாய் தமிழ் நாட்டுக்கு வந்து தலைகுனிவு ஏற்படும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டிருக்கிறது. மத்திய அரசு வந்து அமைச்சர்கள் உட்பட முதலமைச்சர் வரை ஒன்றிய அரசு என்று கூறுவது தமிழ்நாட்டுக்கு கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்கிறது என சொல்லியிருக்காரு. இப்படி அறிக்கை கொடுத்தது இல்லாமல் ஒரு சில வேண்டுகோளும் முதலமைச்சருக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வச்சிருக்காரு. அப்படி என்ன வேண்டுகோள்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், கல்வி ரத்து, நகை கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து, இது போன்ற மக்களை நலன் சார்ந்த வாக்குறுதிகள் உடனடியாக நிறைவேற்றும்படி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை மேலும் நம் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களுக்கு உங்கள் யஸ்வி கிரேசன் சத்யா அன்பு.